பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய புனித வளனார் மருத்துவமனையினுடைய தலைமை நிர்வாகி அருட்சகோதரி மற்றும் ஐசிஎம் கான்வென்டினுடைய முதன்மை அருட்சகோதரி மற்றும் பல அருட்சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும், மேலும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இயேசு சபை அருட்தந்தையர்கள், இங்கே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர் லேடி செவிலியர் பயிற்சி பள்ளியினுடைய மாணாக்கர்கள், உங்களோடு கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டத்தில் தங்களது கலை நிகழ்ச்சிகளால் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய பெஸ்கி இல்லத்தினுடைய இயேசு சபை நலதுறவிகள் மற்றும் இந்த வளனார் மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிக விரைவில் குணமடைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், உடன் பணியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், உடன் பணியாளர்கள், அருட்சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் கரவொலிகளுக்கு நன்றி சொல்கிறேன். உறவுகளே ஒதுங்கி நிற்கும் வேளையில் உங்கள் உயிரை பணயமைத்து நீங்கள் கொரோனா நோயாளிகளை காப்பாற்றி இருக்கிறீர்கள். அந்த துணிவு மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல, அசாதாரண மனிதர்கள். நீங்கள் மிகவும் சாமர்த்தியமானவர்கள். உலகத்துல பேச்சையே தொழிலா வச்சிருக்கிறது யாரு? அடுத்து அரசியல்வாதியாவது அப்பப்பாங்க வேலை செய்வாங்க. பேச்சையே தொழிலாக, தொழில் மூலதனமாக வைத்திருப்பவர்கள் யார்? வெரி குட். இந்த பாப்பா சொன்னாங்க, வளர்க்கறீங்க, கைதல் இந்த பாப்பா. வளர்க்கறீங்க. அவ வளர்க்கறீங்க ரெண்டு வகை இருக்கிறாங்க. ஒன்னு சிறப்பான, அதாவது திறமையான வழக்கறிஞர். திறமையான வழக்கறிஞர் என்ன செய்வாரு? உண்மையை பொய்யன்னு வாதாடிடுவாரு, பொய்ய உண்மைன்னு வாதாடி ஜெயிச்சிருவார். இது திறமையான வழக்கறிஞர். நல்ல வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் வாதாடி நிரூபிப்பார். இப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் பார்க்க வந்தாலும் அவருடைய பேச்சை கப்புன்னு அடைச்சிருவாங்க. எப்படி தெரியுமா? சார் நாக்க நீட்டுங்க, நாக்கு நீத்துக்கு அப்புறம் எங்க பேசுறது? போலீஸ்காரர் எப்படிப்பட்ட கைதியா குற்றவாளியா இருந்தாலும் ஓடி விரட்டி புடிச்சு உடனே கையை கட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட போலீஸ்காரர் ஒரு வயிற்று வலி நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் பார்க்க வந்தாலும் படத்துல அவங்க கையை கட்டிடுவாங்க. எப்படி? பிரஷர் பார்க்கணும், ஒரே கட்டு. டீச்சர் ஸ்கூல்ல சின்ன பையன் மூச்சு விடக்கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருந்த அந்த டீச்சர் டாக்டர் முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே, சார் இழுத்து மூச்சு விடுங்க. மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்ன மனுஷனை இழுத்து மூச்சு விடுங்கன்னு சொல்லி அழகு பார்க்கிற கூட்டம் இந்த கூட்டம் இங்க இருக்கிற. நீங்கள் உண்மையாகவே சாமர்த்தியமான படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கூட்டிட்டு போறேன். இந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க இந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்க அனுப்பலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க டாக்டர்.
அந்த டாக்டர் ரெண்டே கேள்வி தான் கேட்டார். ஏமா பாப்பா யாராவது ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதே உடம்புலாம் ஒரே வலியா இருக்குது கைகள் வலிக்குதே அப்படின்னு அவங்க வேதனைப்படும் பொழுது நீ எப்படி இருப்ப? அதை தாங்கிக்கிறியா? அந்த வேதனையை தாங்கிக்கிறியா? அந்த கேள்வி கேட்டார். ரெண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார், பாப்பா உனக்கு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வருமா அப்படின்னு கேட்டாரு. சாதாரண கேள்வி, என்ன அவசியம்? துணிச்சல் அவசியம். அந்த துணிச்சல் நாங்க எங்க பார்த்தோம் தெரியுமா? எல்லாரும் இந்த நாடகத்துலதான் பார்த்தோம். பயங்கர துணிச்சலா உங்களை பழக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். உண்மையாகவே நீங்கள் சவாலை சந்திக்கக்கூடியவர்கள், சவாலை எதிர்கொள்ளக்கூடியவர்கள். நீங்கள் இருக்கிற காலம் சவால் நிறைந்த காலம். இயேசு பிறந்த காலத்தை போல அவர் பிறப்பதற்கு முன்பு பிறப்பதற்கு ஒரு இடம் இல்லை. பிறந்த பின்பும் உயிரோடு இருப்பதற்கும் அவருக்கு வழி இல்லை. அவரை கொள்வதற்கு துரத்தினார்கள். பல சவால்கள் இருந்தன. இன்னைக்கும் நம்ம வார்டில் நிறைய உங்களுக்கு சவால்கள் இருக்கும். பல சவால்கள் இருக்கு. அதில் ரெண்டு மூணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐயோ டாக்டர் என் மயம் சவால் கிடைக்கிறான், தயவு செஞ்சு உனக்கு அட்மிட் பண்ணுங்க. எப்போ அட்மிட் பண்ணுறது? எப்போ டெஸ்ட்? நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, போய் ER எடுத்து வாங்க, இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து வாங்க, எல்லாம் அனுப்புவாங்க. கூட இருக்கிற ஆளுகளுக்கு எப்போ அட்மிட் பண்ணுவீங்க, எப்போ அட்மிட் பண்ணுவீங்க? சரி அந்தாங்க நான் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ண அடுத்த நாள் என்ன கேட்பாங்க? வெரி குட் டாக்டர், எப்போ டிஸ்சார்ஜ், எப்போ டிஸ்சார்ஜ்? இவங்கள்ட்ட நிதானமா பதில் சொல்றது எவ்வளவு சாமர்த்தியம்! ஆனா உங்க சாமர்த்தியம் உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு. வாழ்த்து. இன்னொரு சவால் இருக்கு. 23 நான் சொல்ல போறது உண்மையிலும் உண்மை, உண்மையிலும் உண்மை. 23 வயசு பையன் அன்னைக்கு புல்லட்ல சரர் முரண் போறேன்னு சொல்லிட்டு எதிர வந்த வண்டியில விட்டு ஆக்சிடென்ட், கால் முறிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ண உடனே எல்லாம் ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. 3 வாரம் அங்க ஹாஸ்பிட்டல்லே பெட்டிட்டு நான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த வார்டில் ஒரு பாப்பா, யங் நர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாப்பா என்ன செய்யுது? அந்த பாப்பாக்கு டியூட்டி. காலையில் 7 மணிக்கு போய் ப்ரெஷர் பார்க்கணும், சுகர் பார்க்கணும், மதியம் போய் டேப்லெட் கொடுக்கணும், ஈவினிங் ரிப்போர்ட் எழுதணும், எல்லாம் சரி. ஏறக்குறைய ஒரு 3 வாரம் கூடயே தொடருது. முதல் வாரம் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கு. அத்தா உன் பேர் என்ன? என் பேர் ஜோஸ்லி. சரி சரி. 2வது வாரம் அத்தா நீ என் பையனை நல்லா கவனிச்சுக்கிற. 3வது வாரம் அத்தா நீ எந்த ஊரு? யாம்மா இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு இல்லை, என் நான் செத்து போனதுக்கப்புறம் என் மயனை நல்லா கவனிச்சுக்கிற ஒரு ஆளா தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்படிப்பட்ட சவால்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு புதுமண தம்பதி, 2 பேருக்கு வயசு, அந்த ஆணுக்கு வயசு 28, அந்த பெண்ணுக்கு வயசு 24. அவர் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த வார்டில் இருக்கிறாரு. இன்னொரு சகோதரி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்துக்கிட்டு தானே ஒரு, அதாவது அந்த புதுமண தம்பதினால அந்த பெண்ணுக்கு அந்த கணவர் மேல அவ்வளவு ஒரு 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 பாசம், ஒரு பாசம், என் கணவர் அப்படின்ற ஒரு பாசம். இந்த நர்ஸ், இளவட்ட நர்ஸ், அவங்க சிறா கணவன் போய் அவங்க டியூட்டி, அவங்க டியூட்டி நேரம் போறாங்க, என்னென்னமோ பெல்ட் பெல்ட்டா கட்டுறாங்க, முசி எடுக்கிறாங்க, ரத்த எடுக்கிறாங்க, தினமும் நடக்குது. 1, 2, 4 அந்த புது பொண்ணால பொழுக்க முடியல. சிஸ்டர் எனக்கு உதவி செய்யுங்களா? சொல்லுங்க என்ன உதவி? எதுவும் மருந்து வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் நான் அவனை வாங்கிக்கிறேன். இந்த பெல்ட் கட்டுறது மட்டும் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்துருக்க? இதுவும் ஒரு சவால்களை கடந்து நீங்கள் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே மனித நேயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது மருத்துவமனையின் வாசல் தொடங்கி
அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த அறையின் கதவு வரை இருக்கிறது, கதவு வரை இருக்கிறது. எத்தனையோ சவால்கள் வந்தாலும் நீங்கள் அதை நிதானமாக சமாளிக்கக்கூடியவர்கள். கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்கள் நோயாளிகள் நலம் பெற காத்திருப்பவர்கள், கவனித்துக் கொள்பவர்கள், கண்விழித்திருப்பவர்கள், கடமையாய் இருப்பவர்கள், கனிவோடு இருப்பவர்கள், பாரபட்சம் இல்லாமல் பார்த்துக் கொள்பவர்கள் நீங்கள். ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நீங்கள் நோயாளி ஒருவர் படுத்து படுத்த படுக்கையில் படுத்தே கிடப்போருக்கு தலை தாழ்த்தி நீங்கள் செய்யும் சேவையால் அவர்கள் தலைமையிலிருந்து எழுகிறார்கள், தன்னம்பிக்கையோடு நடக்கிறார்கள். வாழ்விழந்து வலுவிழந்து உடல் நலமிழந்து இங்கே வருபவர்கள் அனைவரையும் நீங்கள் வாழ்வு கொடுத்து வளம் கொடுத்து நலம் கொடுத்து அனுப்புகிறீர்கள். கிறிஸ்து இவ்வாறுதான் இந்த பூவுலகிற்கே வளம் கொடுத்தார், நலம் கொடுத்தார். தான் தோன்றி தனத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த மனிதர்களை மீட்டெடுக்க தன்மானம் எனும் விடியலாய் வந்தவர் கிறிஸ்து, தன்மானம் என்னும் பேரொளியாய் வந்தவர் கிறிஸ்து. மனித குலத்தை மீட்டெடுக்க குழந்தை மனிதனாக வந்தவர் கிறிஸ்து என்கின்ற உண்மையை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இயேசு பிறந்து விட்டார். வானதூதர்களுக்கு வானதூதர்கள் இடையங்களை போய் சந்திக்கின்றார். நல்லா கவனிச்சுக்கிறீங்க, இந்த உலகத்துல இயேசு பிறந்தவுடன் வானதூதர் பேசிய முதல் வார்த்தை என்ன? அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். நல்லா கவனிங்களேன், வானதூதர் பயந்து கிடந்த கலக்கமடைந்து கிடந்த இடையர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை அஞ்சாதீர்கள். யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு உடல் நலம் குறைந்த ஒருவர் இங்கே வருகின்ற பொழுது கூட வர்றவங்க முதல்ல உங்களுக்கு கேட்பாங்க, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கு, எங்கேயா இருக்கணும், இப்ப எப்படி இருக்கு, எப்ப சரியாகும், எத்தனை நாளாகும், எத்தனை நாளாகும். அப்ப நீங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? அனுப்பிவிடவில்லை, உங்களை எல்லாம் வானதூதர்களாக இந்த உலகிற்கு அனுப்புவதற்காக உங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். பரப்புவர்களாக ஒவ்வொரு அந்த இடையர்களுக்கு சொன்ன வார்த்தை அழகாக எழுதி போட்டிருக்கிறீர்கள். பூ உலகம் அமைதி பெறந்துவான். ஒவ்வொரு முறையும் அது நோயாளியாக இருக்கட்டும், நோயாளியோடு உடன் நடக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், மன கலக்கம் இருக்கும், மனக்கலக்கம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம் இருக்கும். அத்தனை சூழ்நிலையிலும் நீங்கள் அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு செய்தியை வானதூதர்கள் அறிவித்தது போல பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், மிக விரைவில் எல்லாம் சரியாகும் என்று சொல்லக்கூடிய வானதூதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இருள் நிறைந்த வாழ்வில் ஒரு விண்மீனாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கவலையோடு வருபவரின் கண்ணீர் மறை நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். பதட்டத்தோடு வருபவரின் பரிதாபங்கள் இன்று முதல் மறையட்டும். ஏக்கத்தோடு வருபவர் வாழ்வு ஏற்றம் பெறட்டும். அமைதி இழந்து வருபவர் வாழ்வில் அமைதி நிறையட்டும். மத்தேயுவின் செய்தி மலை பொழிவிலே இயேசு இவ்வாறு சொல்லி இருப்பார். பல மனிதர்களை பற்றி பேசியிருப்பார். அதில் ஒன்று அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அமைதிதான் கிறிஸ்து பிறப்பு நமக்கெல்லாம் தரும் வாழ்த்து செய்தி. இங்கே மனக்கலக்கத்தோடு மனபதட்டத்தோடு இந்த வளனார்
மருத்துவமனைக்குள் நுழையும் ஒவ்வொரு நபரும் குறையோடு இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்லும் ஒரு நபரும் எந்த ஒரு நபரும் இந்த மருத்துவமனை விட்டு காலடி எடுத்து வைக்கிற பொழுது அவர்கள் உடலில் மட்டும் நலம் பெற்றிருக்க மாட்டார்கள் அவர்களுடைய ஆன்மாவிலும் அவருடைய மனதிலும் அமைதி என்னும் மருந்தால் அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டிருப்பார்கள் ஆக்கப்படுத்தப்பட்டிருப்பார்கள் ஆகவே நீங்களும் குறையுள்ள மனிதர்கள் உங்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களை உங்கள் அமைதியின் செயல்களால் அமைதியின் வார்த்தையால் நிறைவு பெற்ற மனிதர்களாக மாற்றுங்கள் வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி